ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்லேயே இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, தேவைப்பட்டா மட்டும் வெளியே போங்க. வெளியே போகும்போது மாஸ்க் போடாம போகாதீங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரெண்டு ரெசிபிஸ் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன். ஒன்னு வந்து பனானா பேன்கேக், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடக்கூடியது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க் ஒன்று பண்ணி காமிக்க போகிறேன். இந்த ஹாட் டைமில் இந்த மாதிரி சில்லுன்னு இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் எப்படி பண்ணலான்னு வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம். நம்ம பண்ணக்கூடிய பனானா பேன்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தேவையான பொருட்கள், இங்கே உள்ள விஷயங்கள். பனானா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பனானா நீங்கள் கிடைக்குதோ இல்லை வீட்டில் வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த பனானா எடுத்திருக்கேன், நல்லா நீளமாக பெருசாக இங்கே கிடைக்கக்கூடிய பனானா ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். பெருசாக இருக்கேன் நான், சின்னதாக இருந்தால் நீங்கள் ரெண்டு கூட எடுத்துக்கலாம். அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் வாசனைக்கு எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மைதா மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/3 கப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். சுகர் வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போது பழத்துலேயே சுகர் இருக்குது அப்படின்னா விட்டுருங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் சுகர் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் ஒரு 2 ஸ்பூனுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோ. ஃபஸ்ட் நம்ம பனானாவை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை வந்து நல்லா நம்ம இது பண்ணணும், ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ஸ்லைஸ் பண்ண பனானாவை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு ஃபோக்கை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இன்கேஸ் ரொம்ப இதாக இருந்துச்சு அப்படின்னா, ஹார்டாக இருந்தால் நீங்கள் வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். சாஃப்டாக இருந்தால் ஃபோக்கை வச்சு மசிச்சுக்கோங்க, அதுவே போதுமானது. நல்லா ஸ்மாஷ் பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த வெண்ணிலா எசன்ஸ் அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் சேர்த்துக்கலாம். இது கூடயே முட்டை. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் கலந்து விட்ட பிறகு நம்ம மைதா சேர்த்துக்கலாங்க. நல்லா விஸ்க வச்சு பீட் பண்ணிக்கோங்க, வேற எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. இப்போ நம்ம எக்கு சுகர் எல்லாம் நல்லா விஸ்க் பண்ண பிறகு நம்ம மைதா சேர்க்க போகிறோம். மைதா சேர்க்கறதுக்கு முன்னாடி 1 பிஞ்சுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நல்லா வந்து உங்களுக்கு சாஃப்டான ஒரு இது கிடைக்கும். ஜஸ்ட் 1 பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க. சோடா உப்பை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதா நல்லா உங்களுக்கு அந்த தோசை மாவு பார்த்துக்கு கரைச்சி விட்டுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் திக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆறின பாலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு. எனக்கு வந்து பாலே தேவைப்படல, நம்ம எக்லேயே வந்து எனக்கு கரெக்டாக சரியாயிடுச்சு. இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஊற்றுற மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதை நல்லா சூடு பண்ணிட்டு ஸ்லோ பண்ணிடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க, தீஞ்சிரும் அடியில். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பட்டரை ஊற்ற போகிற இடத்துல நல்லா கிரீஸ் பண்ணி ஊற்றணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கரண்டி, இது வந்து நீங்கள் தோசை மாதிரி சுத்தக்கூடாது, அப்படியே ஊற்றிட்டு விட்டுறணும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு இப்படியே நீங்கள் ஒரு லிட்டு போட்டு மூடிடுங்க. அது அப்படியே வெந்து வரும், அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடி சைடு நல்லா வெந்திருக்கும், நம்ம திறந்து பார்த்துடலாம். ஒரு சைடு வெந்ததும் நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்னா இந்த இப்படி எடுக்கிற மாதிரி வருது பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் நீங்கள் திருப்பி விடணும். இப்படி ஸ்லோப்பிங்காக விட்டு இப்படி திருப்பி விடுங்க, அவ்வளோதான். ஸோ அடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் வெந்திருக்கணும். அதுக்கு தான் ஸ்லோவில் வச்சு நான் பண்ண சொன்னேன், இல்லாட்டி உங்களுக்கு அந்த சுகரு அந்த பனானா எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடும். நல்லா வந்து உங்களுக்கு வெந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடும் நல்லா வந்து இதாகிடுச்சு, எடுத்துடலாம் நம்ம.
காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு அழகா ரைஸ் ஆகி வந்திருக்குன்னு. ஸோ பேன்கேக்னா உங்களுக்கு இந்த திக்னஸ்ல இந்த மாதிரி தான் இருக்கும். இதை எந்த பிளேட்ல நீங்க சாப்பிட போறீங்களோ அந்த பிளேட்ல வச்சிருங்க, அவ்வளவுதான். இதே போல இன்னும் எல்லாத்தையும் நம்ம செஞ்சு இங்க பாத்தீங்கன்னா பேன்கேக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பேன்கேக்ஸ் பண்ணதுமே எப்பவுமே ஒன்று மேல ஒன்று தான் வைக்கணும். இந்த மாதிரி ஒன்று மேல ஒன்று வச்சுட்டு இது மேல நான் மேப்பிள் சிரப் போட போறேன். உங்களுக்கு வந்து மேப்பிள் சிரப் இல்லாதவங்க ஹனி யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அப்படியே ட்ரிசில் பண்ணணும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பேன்கேக் ஃபுல்லா இதாகிற மாதிரி ட்ரிசில் பண்ணிக்கணும். சிரப்பை ட்ரிசில் பண்ண பிறகு பனானாஸ் வச்சு டெக்கரேட் பண்ணால் முடிஞ்சது. நீங்கள் பனானா தான் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் வேற ஏதாவது ஒரு ஃப்ரூட் கூட நீங்கள் இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம். ஸ்ட்ராபெரிஸ் இல்லை ராஸ்பெரி அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது எப்படி பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ மறக்காமல் வீட்டில் பண்ணி பாருங்க. அவ்வளோதான். இதை வந்து என்ன பண்ணுங்க, இப்படி மொத்தமாக அந்த சிரப்போடு இப்படி கட் பண்ணிக்கணும். சிரப்போட கட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஏன்னா நம்ம வந்து பனானா போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இந்த சிரப்போட நம்ம இப்படி தொட்டு இப்படி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம செகண்டாக நான் சொன்ன அந்த ட்ரிங்க் குலுக்கி சர்பத் அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முக்கியமாக முதல்ல தேவைப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜா விதைகள். இது வந்து துளசியோட விதை அப்படின்னு சொல்லுவாங்க. துளசி செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய விதைகள் அப்படின்வாங்க. இது வந்து பல இடத்துல பல பேரில் வந்து இது டிராவல் ஆகும். நம்ம கடையில் போய் நம்ம சப்ஜான்னு கேட்டோம்னா அதுலேயே வந்து பல பேர்கள் இருக்கு. எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கேட்டு வாங்கிக்கோங்க உங்க இடத்துல எந்த மாதிரி கிடைக்குதுன்னு. ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும். பண்ண போறோம்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதுல நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் மட்டும் எடுக்கிறேன். ஒரு ஸ்பூன் விதை சப்ஜா விதைய ஒரு பவுல்ல போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஊறி வரும், அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் இது டைம் எடுத்துக்கும். இந்த ஈஸ்ட் மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நமக்கு விதைகள் வந்து நல்லா ஊறிடுச்சு, சூப்பரா ஊறி ரெடி ஆயிடுச்சு. இதை ஓரமா வச்சிடலாம். இப்ப நம்ம சர்பத்தை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜார், நீங்க எதுல குடிக்க போறீங்களோ எதுல ஷேக் பண்ண போறீங்களோ அதுக்கான கண்ணாடி ஜாரும் டம்ளரும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுல வந்து ஒரு நான் இங்க வெட்டி வச்சிருக்கிற லெமன் அதை உள்ள சேர்த்துக்கிறோம். அப்புறம் புதினா இலைகள், ஒரு 4 புதினா இலை எடுத்து கிள்ளி வச்சிருக்கேன் அதை உள்ள சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கீறி வச்சிருக்கேன், உடச்சிடக்கூடாது, 2 ஜஸ்ட் இப்படி கீறி உள்ள சேர்த்துருங்க. இது கூட ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிறோம் கொஞ்சோண்டு. அது மட்டும் இல்லாம சுகர், உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் பிடிக்குமோ இந்த சர்பத்துக்கு தேவையோ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு லெமன் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், அதை புழிஞ்சுக்கலாம். இப்போ லெமன் புழிஞ்சதுக்கு அப்புறமா ஊற வச்சிருக்கிற இந்த விதைகளை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுல வந்து தண்ணி சேர்க்கிறவங்க தண்ணி சேர்த்துக்கலாம், நல்லா கோல்டு வாட்டரா சேர்த்துக்கலாம். நான் வந்து சோடா சேர்க்க போறேன். சோடா வேணுங்கிறவங்க சோடா சேர்த்துக்கலாம், தண்ணி வேணுங்கிறவங்க தண்ணி சேர்த்துக்கலாம், உங்க விருப்பம் தான். நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம எந்த டம்ளர் உள்ள போய் ஷேக் பண்றதுக்கு வசதியா இருக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு இது கரெக்டா இருந்துச்சு, நான் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இப்போ நல்லா குலுக்கிக்கல, நம்ம நல்லா இப்படி ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு எவ்வளவு தூரம் உங்களால பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. அவ்வளவுதான், நம்மளுடைய சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு லெமனை இப்படி ஹோல்ட் கொடுத்துட்டோம்னா சூப்பரான வெயில் காலத்துக்கு ஏத்த குலு குலு குலுக்கி சர்பத் ரெடி. சூப்பரா சர்பத் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ மறக்காம நீங்களும் இந்த ரெசிபிய பண்ணி பாருங்க. இன்னைக்கான 2 ரெசிபி பார்த்திருப்பீங்க, ஒன்னு வந்து பனானா பேன்கேக், இன்னொன்னு வந்து குலுக்கி சர்பத். செமையா இருக்குங்க, டிஃபரெண்டா இருக்கு குலுக்கி சர்பத். நான் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி குடிக்கிறேன், சூப்பரா இருக்கு. அதே சமயம் வெயிலுக்கு ஏத்த ட்ரிங்க்னு சொல்லிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியும் நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸை கீழே போடுங்க எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய், சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.
மறக்காம ராஜிமா கிச்சனை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க.